சசி, உங்களோட சாக்ரிஃபைஸ் எங்களுக்கு தெரியும், ஆனா அதை தாண்டி ஏன் நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? உண்மையாலுமே நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் அந்த இடத்துல வந்து நிற்கிறேன். என்னோட சாக்ரிஃபைஸ்லாம் நான் ஒன்று சொல்லணும்னு அங்கே நினைக்கல. ஏன்னா அது சொன்னமா அது ஒரு நான் சொல்ல விரும்பலை. ஆனால் என்னட்டுனா இந்த மேடை வந்து எல்லாருக்குமே கிடச்சிடாது. இன்னைக்கு எனக்கு கிடச்சின்றது கூட வந்து அது ஒரு பெரிய எனக்கு ஒரு பாக்கியமாக தான் நான் கருதுறேன். அப்படி கிடச்ச இந்த மேடையை நான் பாய்க்கும் போது என்னோட லைஃபோட பெரிய டேர்னிங் பாயிண்ட் அது மாதிரி. நான் ஒன்றும் லோடட் ஃபேமிலி கிடையாது. அதுக்கப்புறமும் எனக்கு பேக்ரவுண்டில் யாருமே வந்து இது பண்ணல. நான் தனியாக சுயமாக முயற்சி பண்ணி தான் இந்த உதவி செய்கிறேன். நான் இன்னும் முயற்சி பண்றேன். எனக்கு இன்னைக்கு கிடைச்ச மதிப்பெண் கூட குறைவா தான் இருந்துச்சு. ஓகே, ராம் 40, புனிதா ராஜா 55, அண்ட் டாக்டர் பர்ன் 20. ஆஹா, ஓகே, போன தடவை ஒரு 25 கொடுத்தீங்க, இந்த தடவை அதுவும் குறைஞ்சி ஒரு 20ல நிக்குது. எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டடா இருந்துச்சு சசிதரன். ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்ருதி ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்குமே சேரல. நீங்க அதுக்குள்ளே இல்லை. ஆனால் நான் என்ன எனக்குள்ளே முடிவு பண்ணேன்னா தளர்ந்து போகக்கூடாது, அடுத்த முயற்சி பண்ணணும். அது அப்படியே தளர்ந்து தளர விட்டுட்டோமா முடியாது. ஓகே, இதை எடுத்துக்கிட்டு அடுத்தது பண்ணணும். இப்போ சொல்கிறீங்க திரும்ப, அதுதான் பாயிண்ட்டு. அந்த தன்னம்பிக்கை, அந்த தைரியம், அந்த மனபலம் தான் சசி ரொம்ப முக்கியம். என்னென்னா போன தடவையும் வந்து 25, இந்த தடவை 20 இருந்துச்சு. அந்த 20 வந்து இப்போ எனக்கு எப்படின்ட்டு அதை நான் உடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. மிச்சம் 80க்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்றது ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்துச்சு. போன வாரமும் இருந்துச்சு, இந்த வாரமும். அதுக்காக தான் நான் முயற்சி பண்ணேன். அந்த 80 எடுக்கிறதுக்கு நான் என்ன சார் செய்யணும்? பேசிக்காக வந்து நான் என்டர்டெயின் ஆகணும். நான் யாரையும் ரெப்ரசென்ட் பண்ணல. நான் தனிப்பட்ட முறையில் உங்களை கமெண்ட் பண்ணுறேன். நான் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். மேபி ராங்கான பாட்டு சூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ ஆல் த வே அப்படின்னு எனக்கு தோணும். கண்டிப்பாக அடுத்த முறை என்னுடைய முயற்சி வெற்றி கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ப்ரூஃப் பண்ணுவேன்னு நம்புகிறேன். என்னோடய சாக்ரிஃபிகேஷனுக்கு இன்னுமே அந்த பலனை நான் பெறலை. கண்டிப்பாக பெறுவேன் நான். வாழ்த்துக்கள் சசிதரன்.